ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மகாஸ் வண்டர்லி இன் தமிழ். நான் மகாலட்சுமி. இன்னைக்கு ஒரு ஃபேமஸ் ரெசிபி பார்க்கலாம். என்னென்னா, நெல்லூர் ஸ்டைல் சாம்பல புலுசு, நெல்லூர் ஸ்டைல் ஃபிஷ் கறி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக டேஸ்டியாக வந்திருக்கீங்க பாருங்கள். இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. இதை நீங்கள் சூடான சாதத்தில் இதை ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். மாங்காய் போட்டு ஒரு ஃபிஷ் கறி. இது இப்போ சாப்பிட்றத விட நீங்கள் ஒரு நாள் வச்சிருந்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அதை விட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டு, நீங்கள் உங்களோட நாக்கில் இருக்க பட்ஸ் எல்லாம் அப்படியே எழும்பி வரும். அப்படி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு நாளைக்கு தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த ஸ்டைலில் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். எப்பயும் தமிழ்நாட்டு ஸ்டைலே செய்வீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு நெல்லூர் ஸ்டைலில், தெலுங்கு ஸ்டைலில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் திருப்பி மறக்கவே மாட்டேங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க எப்பயுமே ரெகுலராக. எவ்ரி நீங்கள் எப்பெல்லாம் மீன் எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஸ்டைலில் செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க. வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். டேஸ்டியான அவ்வளோ சூப்பராக இருக்கு நெல்லூர் ஃபிஷ் கறி, நீங்களும் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நெல்லூர் ஸ்டைல் சாம்பல புலுசு எட்ட சேசான் சுத்தாண்டி, நெல்லூர் ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 300 கிராமுக்கு மேலே மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். நெல்லூரில் மீன் குழம்பு ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா அது கடல் ஓரத்தில் இருக்கிற ஊர், அதனால் மீனுங்க ரொம்ப ஜாஸ்தி கிடைக்கும். அதனால் அவங்களுக்கு மீன் உணவு தான் ரொம்ப பிரதானம். அவங்க மீன் தான் நிறைய சாப்பிடுவாங்க. அவங்க ஸ்டைல் மீன் குழம்பு இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் மீன் எடுத்து வச்சுருக்கிறேன், நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். லெமன் ஜூஸ் விட்டு நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். லெமன் ஜூஸ் அப்படி விடும்போது மீன் உள்ள அந்த நீச்சு வாசனைலாம் போயிடும். அதுக்காக அந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன், புளி பேஸ்ட்டு இது வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட புளி பேஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் எப்பயும் பழங்குறது இல்லைன்னா நீங்கள் புளி வந்து ஒரு எலுமிச்சை பழம் சைஸுக்கு எடுத்துக்கலாம். இல்லை ஜாஸ்தி உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும்னா நீங்கள் ஒரு கமல ஆரஞ்சு அந்த மாதிரி இருக்கும்லையே அதுக்கு மேலே கொஞ்சம் பெருசாக எடுத்து நீங்கள் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மாங்காய் ஒரு 5-6 துண்டு சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 3/4 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துருக்குறேன். வெந்தயம் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்குறேன். கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் இந்த மாதிரி மீடியம் சைஸ் 2 எடுத்து வச்சுருக்குறேன். மிளகாய் 3 எடுத்து வச்சுருக்கிறேன். மல்லித்தூள் கொஞ்சம், மல்லித்தலைகள் இது. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். வாங்க இந்த நெல்லூர் ஸ்பெஷல் ரொம்ப டேஸ்டான சூப்பரான ஒரு மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இந்த மண் பாத்திரமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு மீன் குழம்பு இன்னும் டேஸ்டாக வரும். உங்ககிட்ட என்ன இருக்குதோ அந்த கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் தேவையான அளவு, நான் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். நான்வெஜ்ன்றப்போ பொதுவாகவே ஜாஸ்தி தான் எண்ணெய் பிடிக்கும். 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நான்வெஜ் செய்யும் போதோ பிரியாணி செய்யும் போதோ டேஸ்ட்டாக வரும். எண்ணெய் காஞ்ச உடனே நல்ல கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு அது பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். நான் அதோட மிளகாவையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாவை அதையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வேகணும் வெங்காயம். அது வரைக்கும் நம்ம வதக்கணும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
நம்மளுக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினாதான் நான்வெஜ் ஐட்டத்துக்கு வந்து நம்மளுக்கு எதுவா கிரேவியா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதனால இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு மூடி வச்சு நம்ம மூடிடலாம். இப்ப வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா வெங்காயம் பொன்முருகலாம் வெந்துருச்சு. இப்ப இதுல நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா ஆயில்ல வதக்குங்க. வதங்கணும் ஆயில்ல. நம்ம அந்த ஆயில வதங்கும் போதே நம்மளுக்கு நல்லா இஞ்சி பூண்டு அந்த வாசனை வரும், நல்ல மணமா இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரவும் இதில் நம்ம மசாலா இதில் வேற எதுவுமே சேர்க்கல. நெல்லூர் இதில் நாங்கள் எதுவும் சேர்க்கறது இல்லை. வெறும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மட்டும்தான், வேற எந்த இதுவும் சேர்க்கறது இல்லை. அவ்வளோதான். இது கொஞ்சம் ஒரு லேசாக ஃப்ரை பண்ணிங்க பச்சை வாசனை போகிறதுக்காக. இந்த ஆயில வேகிற இந்த மிளகாவையும் பாருங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். நீங்க பழைய சாதம் மாதிரினா வெங்காயம் இது வச்சு சாப்பிட பாருங்க அவ்வளோ ருசியா இருக்கும். நல்லா வதங்கிச்சு. இதுல இப்ப புளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். உங்க புளிப்புக்கு ஏத்த நீங்க புளி சேர்த்துக்கோங்க. இப்படிதான் செய்யணும் அப்படி இல்லை. இது மெத்தடு உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க புளிப்போ காரமோ கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். நீங்க புளி தண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கரைச்சு. பாருங்க நல்லா தலை தலை இப்பயும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கொதிக்கி விட்டுருங்க. மீன் போடுறதுக்கு முன்னாடி காரம் உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது வரைக்கும் நான் போடலை, உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் புளி இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு காரம்லாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இதை கொதிச்சு வரட்டும். கொதிக்கும் போது அப்புறமா மீன் போட்டுக்கலாம். மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கு கொஞ்சம் நல்லா வத்தி கொதிச்சிருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் துண்டுங்களை போட்டுக்கலாம். ஒவ்வொன்றா போடுங்க. முழுசாட அபக்குன்னு போட்டுறாதீங்க, பார்த்து ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. எல்லா மீனையும் போட்டுக்கலாம். தலையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. பெரிய மீனாக இருந்தால் இங்கே பாருங்கள் எவ்வளோ சதை இங்கே இருக்குன்னு. பிரியமாக சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா போட்டுருங்க, அவ்வளோதான். இது கொஞ்சம் வேகட்டும். போட்ட உடனே நீங்கள் கிண்டி விடாதீங்க, அப்போ எல்லாம் உடஞ்சி போயிடும், தூள் தூளாக போயிடும். அதனால் நீங்கள் இது பண்ணாதீங்க. கொஞ்சம் கேஸை வந்து ரொம்ப குறைச்சிட வேண்டாம், ரொம்ப ஹையாகவும் இருக்க வேண்டாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க, அப்போ நல்லா வேகும். இப்போ நம்ம மூடி வச்சு மூடிடலாம். அது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு முக்கால் பாகம் வெந்ததுக்கு அப்புறமா அதில் ஒரு மாங்காய் துண்டு போட்டுக்கலாம். வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்குது. இதில் கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் லைட்டாக. இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், பாருங்க நல்லா வெந்துட்டு இருக்குது. அதில் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம், அப்போ நல்லா இருக்கும் நம்மளுக்கு. இதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காய் துண்டுகளை இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மீன் குழம்புல போட்டு இந்த மாதிரி மாங்காய் போட்டு சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். வேகட்டதை பார்க்கலாம். இதில் கொஞ்சம் நல்லா கொதி வந்து இது பண்ணிட்டுருக்குது. இதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு குழம்பு டேஸ்டாக இருக்கும். கொதித்து வேகட்டும், நல்லா கொதிச்சுட்டு இருக்குது பாருங்க. இப்போ லேசாக கரண்டை வச்சு கிண்டி விடாமல் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஏதாவது கிளாத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு லேசாக இந்த மாதிரி சுற்றி விடுங்க. சுற்றி விடும்போது நம்மளுக்கு மீன் வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பிரண்டு வரும், அப்போ நல்லா வேகும். நம்ம கரண்டி வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா அது நல்லா உடஞ்சால் உடஞ்சி போயிடும், எல்லாம் கரங்கிடுச்சுன்னா அப்புறம் நம்மளால சாப்பிட முடியாது. இப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு மீனும் உடையாது, உங்களுக்கு நல்லா நம்மளுக்கு மீனும் சுற்றி வேகும். வேகட்டும், கொஞ்சம் வத்தி வேகட்டும். லாஸ்டில் நம்ம இறக்கும்போது கொத்தமல்லி தழையை சின்னதாக பொடிசாக கட் பண்ணி நம்ம அதில் சேர்த்துக்கணும். சூப்பரான நெல்லு மீன் குழம்பு ரெடி ஆகிடும். மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா வெந்திருக்குது. டேஸ்ட்டுமே நான் உப்பு பார்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இப்போவே நாக்கு எச்சு ஊறுது. எப்போ குழம்பு நம்ம சாதம் வடித்து இதை சாப்பிடணும் போல். இப்போ இதில் புதுசாக நறுக்கி போட்டுக்கலாம். இது நீங்கள் கொத்தமல்லி இதில் எல்லாம் போடணும் கூட அவசியம் இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஒரு நாள் நெல்லு ஸ்டைல் ஃபிஷ் கறி செஞ்சு பாருங்கள். தமிழ்நாட்டு ஸ்டைலே நீங்கள் மறந்து போயிடுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதத்துக்கு இது இன்றைக்கி கூட இது பழசை நாம் நாளைக்கு வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு எதுக்கு வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு நெல்லூர் ஸ்டைல் ஃபிஷ் கறியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். நீங்கள் என்னோட வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் வேற ஒரு ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். பாய்.